भगवान कृष्णर கடந்த மூணு ஸ்லோகங்களாக நான்கு விதமான பக்தர்களை பற்றியும் அந்த நான்கு விதமான பக்தர்கள் இரண்டு வகைப்பட்டவர்கள் உலகாயத்தமான பக்தியை கொண்டவர்கள் ஆன்மீகமான அதாவது மேலான பக்தியை கொண்டவர்கள் மேலான பக்தின்னு சொன்னாலே அது கீழான பக்தியான கேட்டுடாதீங்க அதாவது வந்து படிப்படியாக உயர்ந்த பக்தியை கொண்டவர்கள் அப்படி மேன்மையான பக்தியை கொண்டவர்கள் அப்படினு சொல்லி சொல்றாங்க அனைவருமே சிறந்தவர்கள் இவரே சொல்றார் உதாராக ஏதே சர்வாக உதாராக ஆனால் ஞானியோ என்னுடைய சொரூபமே என்பது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் இந்த ஞானி என்பவன் ஒரு ஞானி அதாவது வந்து ஒரு சொசைட்டில இருந்து ஒரு குடும்பத்தில இருந்து சொல்லலை நம் சமுதாயத்தில இருந்து பாரத நாட்டில இருந்து இந்த உலகத்தில இருந்து ஒரு ஞானி ஒருவர் உருவாகின்றார் என்பது ஆயிரம் ஆயிரமான ஜென்மங்களை தாண்டி இது ஏற்படுகிறது பகுனாம் ஜென்மனாம் அந்தே இத வந்து எங்க நாம கனெக்ட் பண்ணிக்கணும்னாக்கா எததாமபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேதி தத்துவ தஹான்னு சொல்லி அங்க கனெக்ட் பண்ணும் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல சொன்னார் மனுஷியானாம் சகஸ்ரேஷ்ட கஷ்சித்யததி சித்தயே எததாமபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேதி தத்துவ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களில் ஒருவனே இந்த வாழ்க்கையை அதாவது ஆன்மீகத்தை நோக்கி திரும்புகின்றான் அவர்களில் ஆயிரக்கணக்கானவர்களில் ஒருவனை முயற்சி மேற்கொள்கின்றான் அப்படி முயற்சி மேற்கொள்ளுபவர்களில் ஆயிரக்கணக்கானவர்களில் ஒருவனே என்னை வந்து அடைகிறான் சொன்னார் இல்லையா அது வந்து இவரைத்தான் இந்த ஞானியை தான் குறிக்கிறது பகவத்கீதையினுடைய ஏழாவது அத்தியாயத்திலிருந்து பன்னிரெண்டாவது அத்தியாயம் வரைக்கும் பார்த்தேன்னாக்கா ஒவ்வொரு கான்செப்டுமே பிரம்மாண்டமா ஒவ்வொரு கான்செப்டுமே இதெல்லாம் வந்து இவ்வளவு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு முறையாக அதாவது இதுல ஒரு இடத்திலும் கூட தொய்வுங்கிறதே இருக்காது அவ்வளவு அழகாக கட்டமைத்து அதை அப்படியே பிராக்டிக்கலா அப்ளை பண்ணி அதை இம்ப்ளை அதாவது இம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து அதை நம்முடைய வாழ்க்கையாகவே மாற்றி வைத்து விட்டார்கள் நம் பெரியவர்கள் சின்ன விஷயத்துல இருந்து கூட கொட்டாயில் விடும்போது இப்படி பண்றோம் எதற்கு இப்படி பண்றோம் இந்த காதில் கங்கை இருப்பதாக ஐதீகம் அதனால கொட்டாய விட்டவங்க இப்படி பண்ணுறோம் அப்புறம் என்ன
கோயிலுக்கு போகிறது, கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணுறது, கோபுரத்தை பார்க்கறது, அந்த சுற்றுப்பிரகாரம் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அந்த கோபுரத்தில் இந்த மூர்த்தியை பார்க்கறது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கோபுரம் என்பது உலகம், அந்த உலகத்தில் இந்த இறைவன் எங்கு இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி நாம் வந்து முயற்சியத்து பார்க்கும் பொழுது கடைசியில் உள்ளத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி கண்ணை மூடி பார்க்கிற மாதிரி ஒரு ஐதீகம். கற்பூரம் ஏற்றுவது, அகர்பத்தி பொருத்துவது, விளக்கு ஏற்றுவது, அத்தனையிலுமே தத்துவம் இருக்கு. ஆரத்தி காண்பிப்பது, நம்ம பல பேருக்கு சந்தேகம் வந்துடும், ஆரத்தி சுத்துறச்ச எத்தனை ரவுண்டு சுத்துறதுன்னு தெரியும், அது யாருக்குமே தெரியாது, ஆனால் எழுதப்பட்டிருக்கு. அதாவது வந்து மூன்று முறை இப்படி பண்ணணும், அந்த விளக்கை முதல்ல அந்த அந்த முகங்களுக்கு காண்பிக்கணும், அதாவது இறைவனுடைய அந்த அந்த மலர்ந்த அந்த தாமரை போன்ற அந்த முகங்களுக்கு காண்பிக்கணும். முதல்ல பாதத்திலிருந்து ஆரம்பித்து முகத்துக்கு கொண்டு போகிற விதி இருக்கிறது. முதல்ல முகத்திலிருந்து ஆரம்பித்து பாதத்திற்கு கொண்டு வந்து காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு முறை இருக்கிறது. அப்புறம் என்னன்னு கேட்டால், இந்த லலிதா திரிபுரசுந்தரிக்கெல்லாம் நவாபரண பூஜை பண்ணும் பொழுது அந்த ஆவாகனம் பண்ணி அது அந்த 24 வகைப்பட்ட அந்த தத்துவங்களை வந்து அர்ச்சனையாக பண்ணி கடைசியில் சொல்லும் பொழுது 9 முறை சுற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஏன் 9 முறை அப்படின்னா, 9 ஆவரணங்களை கடந்திருக்கக்கூடிய அந்த பிம்ப வடிவில் இருக்கக்கூடிய, அதாவது பிந்து வடிவில் இருக்கக்கூடிய அம்பாள் இந்த உலகத்தினுடைய சாட்சாத் ஆதாரமாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக. அப்போ இந்த கடவுள் தத்துவமானது நமக்கு எப்படி வந்து புரிய வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நம்மில் ஒன்றாக கலந்து நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. என்னன்னு கேட்டால், நாம் அதை உணர வேண்டும், அவ்வளவுதான். பாப புண்ணியத்தை பற்றி பேசுறது சின்ன வயசுலேருந்தே பேசுறோம், நம்ம தலையெடுத்துங்கிறோம். அப்புறம் என்ன சொல்கிறோம், அதாவது இறைவன் தான் கொடுக்கின்றார் ஆயுள்னு சொல்கிறோம், பிரசாதத்தை கோயிலில் வாங்குகிறோம், கர்ம யோகம்னு சொல்றாங்க. எல்லா வார்த்தைகளும் ஆல்ரெடி நம்ம கேட்டவைகளாகத்தான் இருக்கும், மேக்சிமம் பாருங்களேன் அப்படித்தான் இருக்கும். அதனால ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்திருக்கக்கூடிய இந்த ஈஸ்வர தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப என்ன சொல்லிட்ட, அந்த ஞானி என்பவனுடைய வாழ்க்கை என்பது என்னுடைய சாட்சாத் இருப்பிடமே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அதற்கப்புறம் அனைவரும் ஏன் இந்த உயர்நிலை பக்தியை அடைய முடிவதில்லை, சில பேர் ஆரம்ப நிலையிலே இருக்கிறார்கள், சில பேர் இடைநிலையில் இருக்கிறார்கள், சில பேர் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஞானத்திற்காக, அதாவது வீட்டையெல்லாம் விட்டுட்டு ஆன்மீகமா இருக்கிறேன்னு சொல்லி வெளியில் வந்தவர்களும் கூட சரியாக சில விஷயங்களை தொடரவோ அடையவே முடியவில்லை. அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் இங்கு பதில் சொல்லப்படுகிறது. வீட்டை விட்டாச்சு, ஆன்மீகமாக நான் முயற்சி செய்ய வேண்டும், ஆன்மீகத்தில் நான் திளைக்க வேண்டும், அதில் முன்னேற வேண்டும் சொல்லி விட்டுட்டு வந்தார். இருந்தாலும் அதில் முன்னேற்றம் அடையாமல் எங்கேயோ சிக்கி கொள்ளுகிறது ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் தான் இந்த 2-3 ஸ்லோகங்களில் சொல்லப்பட போகின்றன. அதாவது ஏன் அனைவரும் உயர்ந்த பக்தியை அடைய முடிவதில்லைங்கிறதுக்கு பதில், பிறகு ஏன் பல்வேறு தரப்பட்ட பூஜை முறைகள், பல்வேறு உருவங்கள் ஏன் அப்படிங்கிறது, பிறகு அதனுடைய பிரயோஜனங்கள் கடைசியில் என்ன ஆகின்றன, அத்தனைக்கும் பதில் இங்க இருக்கு. ஆக நம்முடைய கோயில்களில் ஏன் ஒவ்வொரு பிரகாரத்திலும் விதவிதமான அந்த அந்த தேவதைகள் உட்கார வைக்க அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஏன் ஈசான்யத்துல வந்து பைரவர் இருக்கின்றார், ஏன் நிருத்தியில வந்து நிருத்தி கணபதி இருக்கின்றார், கன்னி மூல கணபதினு சொல்றோம், ஏன் வாயு மூலையில் வந்து முருகனோ அல்லது வந்து லக்ஷ்மி யோக அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இதுக்கு அத்தனைக்கும் காரணம் இருக்கிறது. அந்த காரணங்கள் ஒவ்வொன்றாக இங்கு சொல்லப்படுகின்றன. இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்லுவது என்னன்னு பார்த்துருவோம். அதாவது தைஹி தைஹி காமைஹி ஹிருதஜ்ஞா, பல்வேறு கடவுள்கள் இருக்கின்றது என்பது குறையா நிறையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், கன்ஃபியூஷன் ஆயிடுவோம் சார் அப்படின்னா, யாருக்கும் கன்ஃபியூஷன் வந்ததே கிடையாது. இது வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு வேணா இது குழப்பமாக இருக்கலாமே ஒழிய நமக்கு குழப்பமே கிடையாது. நமக்கு எல்லாம் ஃபேமிலி வைஸ் பிரிச்சுருவோம், சிவ குடும்பம், விஷ்ணு குடும்பம், பிரம்மனுடைய குடும்பம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அம்பாள் தனி, ஐயப்பன் யார், சிவன் விஷ்ணுனுடைய அந்த ஒரு அம்சம்தான் ஐயப்பனாக வந்திருக்கின்றது,
சாஸ்தாவாக வந்திருக்கின்றது. எல்லாத்துக்கும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஏனென்றால் நம் நாட்டில் தான் இந்த கூட்டு குடும்பம் என்பது இன்னும் கூட உயிரோடு இருக்கின்றது. இந்த குடும்ப சிஸ்டம், அதாவது வந்து ஒரு ஃபேமிலி சிஸ்டம் அப்படிங்கிறது இன்னும் கூட இருக்கிறது. அதனால இந்த கடவுள்களுக்கு நடுவில் உறவுகள் இருக்கின்றன. இதெல்லாம் ஒரு சூக்ஷ்மம். ஒருத்தர் வந்து சொன்னார், புராணம் வந்து நான் ஒரு இடத்துல எடுத்தேன், அம்பாளுடைய ஸ்ரீமத் தேவி பாகவதம் எடுக்கும்போது நான் சொன்னேன், இந்த கதைகள்லாம் வருது, இத்தனை பேர் இருக்கின்றார்கள், கடவுளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமைகள், அவர்களுக்குள்ள முதல்ல பேசிக்கொள்வார்களா அப்படின்னா, அதுதான் சமாச்சாரம். நாம் பெரியவர்கள் வந்து இந்த ரகசியத்தை வந்து ஒரு குடும்பங்கிற சித்தத்தை காமிச்சுடுவாங்க. இப்போ வந்து சிவ குடும்பத்துக்கு தலைவர் யாருன்னாக்கா சிவன் அப்பா அம்மா, விஷ்ணு குடும்பத்துக்கு விஷ்ணு மகாலட்சுமி, சரியா, இதில் மூத்த குழந்தை இளைய குழந்தை அப்படின்னு சொல்லி எல்லாமே நமக்கு ஓரளவு செட்டப் கொடுத்ததுனால நமக்கு வந்து ஒவ்வொரு தெய்வத்திலும் இருக்கக்கூடிய விசேஷங்கள் தெரியும். தடைகள் நிறைய இருக்கா, பிள்ளையார கும்பிடு, சரியா, ஓகே, காலசர்ப்ப தோஷம் இருக்கா, நேர காலஹஸ்திக்கு போ. சிவன் வந்து ராகுவாகும், அம்பாள் கேத்துவாகும், அதாவது ஞான பிரச்சூனாம்பிகை அப்படின்னு சொல்லி அம்பாளே வந்து கேதுவனுடைய சொரூபமாக அமைந்திருக்கிறார்கள். நவக்கிரக தோஷமாக ராமேஸ்வரத்து ராகு கேது தோஷங்களாக இருக்கும். ஒவ்வொரு தோஷத்திற்கும் ஒவ்வொரு தெய்வங்கள். நீ வந்து சபரிமலைக்கு போறது அது ஒரு கான்செப்ட். 18 அந்த 18 படிகளை தாண்டி மேல தத்துவமசி, எல்லா தத்துவங்களும் கடைசியில் இந்த மகா வாக்கியத்தில் வேதாந்தத்தில் வந்து நிற்கும், சரியா. இதுதான் கட்டமைப்பு. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அதற்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. பணம் வேணுமா பாலாஜி, அங்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, பாலாஜி வந்து கடன் வாங்கியிருக்கின்றார் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டோரி. ஆனா அவர்கிட்ட போய் நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு வந்தா என்னுடைய பிசினஸ் வந்து பெருகுகிறது. இதெல்லாம் பாருங்களேன், அந்த கதையோடு சேர்ந்து நமக்கு புரிய வேண்டியதை புரிய வச்சுட்டார். அதுதான் விஷயம். ஒருத்தர் பிசினஸ்க்கு பண வரவுக்குனாக்கா லக்ஷ்மியை கும்பிடணும், விஷ்ணுவை கும்பிடணும். அதே லக்ஷ்மியும் விஷ்ணுவும் ஞானத்தையும் தருபவர்களாக இருக்கிறார்கள். சிவன் வந்து ஞான சுரூபியாக இருக்கின்றார். அவர் ஸ்மசானத்தில் தான் இருக்கிறார், ஆனாலும் அவர் அபிஷேக பிரியர். என்னைக்காவது விஷ்ணு வந்து எனக்கு வந்து அபிஷேகம் வந்து அவரோட அதிகமாக பண்ணுங்கன்னு கேட்டதும் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பூஜை முறை, ஒரு பிரசாத முறை, ஒரு விருட்சம், ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு விருட்சம் இருக்கு. இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய ஆரோக்கியத்தை ஒட்டியும், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆரோக்கியத்தை ஒட்டியும், தனி மனிதனுடைய ஆரோக்கியத்தை ஒட்டியும் இருக்கும். இன்னும் கூட நம்முடைய உணவு கலாச்சாரங்கள் ஏன் வந்து சிதைந்து போகவில்லை? இவ்வளவு வந்து இது என்னது, என்னென்னமோ உணவுகள் வந்துச்சு, பிட்சா வந்துருச்சு, பர்கர் வந்துருச்சு, அப்புறம் வந்து என்னென்னமோ சொல்றாங்க, ரிங் ரோல் வந்துருச்சு, அதன் பிறகு வந்து ஜங்க் ஃபுட் வந்துருச்சு, ஃபாஸ்ட் ஃபுட் வந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் கூட நம்முடைய கோயில்களில் எல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது பால் தேன் பஞ்சாமிர்தம் பஞ்சகவியம்னு ஒன்று இருக்கு. இந்த தீர்த்தத்தில் பஞ்ச பாத்திரம்னு சொல்லி நம்ம வச்சுருப்போம் இல்லையா, கலசஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி, அந்த கலசத்துல வந்து கங்கை ஜெயமுனை ஜெய கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜெயஸ்மின் சந்நிதியம் குருன்னு சொல்றோம். அத்துணை நீர்களும் இங்க வந்து பாவனையாக இருக்கட்டும். அதாவது பாவனையாகனாக்கா அத்துணை தீர்த்தங்களும் இந்த நீரில் வந்து அமைவதாகுக அப்படின்னு சொல்றோம். என்ன சுவாமிகளை, நீங்க வந்து பல்வேறு கடவுள் தத்துவத்தை தானே பத்தி பேசணும், இங்க பூஜை புனஸ்காரங்களை பேசுறீங்கனாக்கா இரண்டும் வேறு வேறு அல்ல. நீங்க நல்ல அபிஷேகம் பண்ற விஷயங்கள் எல்லாம் பாருங்க, நைவேத்தியம் பண்ற விஷயங்கள் எல்லாம் பாருங்க, இந்த பகவானுக்கு சாத்திர மலர்கள் புஷ்பங்கள்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் நம்மை சுற்றி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையான சிறக்கும். பால் தேன் அப்புறம் மது பர்க்கம்னு சொல்லுவோம். அந்த மது பர்க்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். அந்த காம்பினேஷன் பாலில் நெய் அப்புறம் தேன் அப்புறம் வெல்லம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு 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 சிறப்பான காம்பினேஷன். அது வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவை நீக்கி உடலை வியாதியற்றதாக செய்ய வல்லவைகள், உடலுக்கு புஷ்டியை கொடுக்க வல்லவைகள். இதெல்லாம் இயற்கையை ஒட்டி மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையையும் ஒட்டி அமைந்திருக்கக்கூடியவைகள். அதனாலதான் இவைகளுக்கு அவ்வளவு சிறப்பு. ஆனால் இப்படி வரையறைக்கு உட்படுத்தி நம்மையும் அதில் இணைத்து வைத்த பெரியவர்கள் உலக வாழ்க்கையும் சிறக்க வேண்டும், மேன்மையான நிலையையும் அடையப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், மக்களை எது வந்து திசை மாற்றுகிறதுன்னா அவர்களுடைய ஆசை.
அந்த ஆசைக்கு ஏற்ற கடவுள். இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குன்னு. ஒருத்தர் பணம் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாருன்னு வச்சு விடுங்க, அவரை பொறுத்த வரைக்கும் பணம் தான் எவ்ரி திங். ஈவன் வந்து பண்டிகன்னைக்கு கூட போய் கடையை திறந்து உட்கார்ந்துருப்பார், அவருக்கு அதில் தான் வருமானம், அன்னைக்கு கூட ஏதாவது வருமானம். அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பார், அந்த பணம் இல்லைங்கிறதுனால யாரையாவது இழந்திருப்பார் இல்லையா, அந்த பணத்தினால வந்து கௌரவம் போயிருக்கும், அவமானம் நேர்ந்திருக்கும். அதனால பணம் தாண்டா வாழ்க்கை, உறவாகட்டும் மண்ணாகட்டே ஆகட்டும், மனித உறவுகளுக்கே மதிப்பு கொடுக்காம ஒரு கல் நெஞ்ச காரணமா மாறிக்கு பணம் தான் பணம் தான் பணம் தான் பணம் தான் பணம் தான் பணம் தான் சொல்லி அப்படி ஆள் சொரூபமே பணமயமாக மாறி இருந்தால் அவர் யாரை கும்பிடுவார் அப்படின்னு கேட்டார், லக்ஷ்மியையோ அல்லது பாலாஜியையோ இல்லைன்னா இன்னொன்று பத்ரிநாத்துக்கு போனா அங்கே வந்து பத்ரி நாராயணனை பார்க்க தான் நம்ம போவோம். ஆனால் ஒருத்தர் வந்து சொல்றார், சுவாமிஜி கொஞ்சம் அந்த குபேரன் அங்கே இருக்கார், அந்த குபேரனை வந்து கொஞ்சம் நீங்கள் எங்கே இருக்காருன்னு கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னா. ஏன் குபேரன் வந்து இருந்தால் என்ன அப்படின்னா, ஐயோ சுவாமிஜி இவர் தான் கடனை கொடுத்தவர், அவர் தான் பெரிய பணக்காரர், அந்த குபேரனை தான் நான் பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறார். நம்ம வந்து 20-30 தடவை பத்ரிநாத்துக்கு போயிட்டு இருக்கோம், பட் ஆனால் வந்து ஒரு தடவை கூட குபேரனை பற்றி நம்ம திங்க் பண்ணதே இல்லை. இவர் முதல் முறையாக வருகிறார், அவர் குபேரனை பற்றி சொல்ல நான் அங்கே கேட்க கடைசியில் பார்த்தா அங்கே கீழே வந்து குபேரன் உட்கார்ந்துருக்கிறார், பத்ரிநாராயணுக்கு பக்கத்தில் குபேரனுக்கு ஒரு சின்ன ஒரு சிலை வந்து ஒரு சாலக்கிராமம் வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நமக்கு நினைப்பு வருது, அதான் காமை ஞானாக. சில பேருக்கு பலம் வேணும் சக்தி வேணும் அப்படின்னா ஹனுமன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு போயிட்டீங்கன்னா சிவனுடைய வடிவமே வித்தியாசமாக இருக்கும், நமக்கு வந்து அப்படியே ஸ்மைலாக இருக்கும். கடவுள்களெல்லாம் வந்து எப்படி இருக்கணும், அப்படியே ஸ்மைலாக குழந்தை முகம் மாதிரி மாசற்ற அப்படியே வந்து களங்கமற்ற முகமாக இருக்க வேண்டும். ஆனால் அங்கே போனால் சிவன் வந்து சிக்ஸ் பேக்ஸில் உட்காந்துருக்கிறார், அப்புறம் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் எல்லாம் வந்தால் அப்படியே வந்து ஒரு ஒரு பாடி பில்டர் மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கறது, முகம் வந்து அப்படி அப்படி முறைச்ச மாதிரி அப்படி சீரியஸான முகமாக இருக்கிறார். காளி தான் அங்கே உபாசனா மூர்த்தியாக இருக்கார், சிவன் வந்து ஒரு கட்டோரமான ஒரு வீர செல்வம் மிக்க ஒரு ஒரு தேவத்தையாக வடிவமைக்கப்படுகிறார். நீங்கள் மகாராஷ்டிராலாம் போயிட்டீங்கன்னாக்கா கணேசன் தான், விநாயகன் தான் முழு முதல் கடவுளாக. அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும், இதே நீங்கள் வந்து திரிபுரா பெங்கால்லாம் போயிட்டீங்கன்னா சக்தி தான், நீங்கள் இந்த பக்கம் வடக்கெல்லாம் போனீங்கன்னா சிவன் தான் அங்கே, கால பைரவர் கங்காள மூர்த்தி அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய அந்த ஒரு இதுதான். அப்போ அவரவர்கள் அவரவர்களுடைய ஆசைகளுக்கேற்ற, அதாவது லட்சியத்துக்கு ஏற்றபடி ஆசைகள் அமையும், அதற்கேற்றபடி ஒவ்வொரு மூர்த்தியையும் அவரவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். இது எப்போ இவ்வாறு நிகழ்கிறதுன்னு கேட்டா, ஸ்வயா பிரகிருத்தியா நியதா, இது அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, அவர்களிடம் இருக்கக்கூடிய அஜ்ஞானமானது அதை தேர்ந்தெடுக்கிறது. இவர்களுக்கு வந்து நோக்கம் அந்த கடவுளினுடைய மூர்த்தியின் மூலமாக நிறை நிலையை, அதாவது கடவுளை அடைய வேண்டியது அல்ல, அவர்கள் வந்து அந்த கடவுளிடம் வியாபாரம் செய்கிறார்கள். அப்ப பூஜையில வியாபாரம்னு சொல்லிட்டேன்ல சுவாமிகளே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். சகுண பிரம்ம உபாசனையே என்னன்னு கேட்டா மானசிக வியாபாரம்னு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் தான் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு நடுவில் நடப்பது வியாபாரம். அதை நான் அவருக்கு சொன்னேன், அந்த புராணத்தை கேட்டார் இல்லையா ஒருத்தர், கடவுள்கிட்டயே அப்படி எல்லாம் இருக்கிறதான்னு கேட்டார் இல்லையா, நான் சொன்னேன் நம்ம கான்வர்சேஷன் ஒரு கடவுளுக்கும் இன்னொரு கடவுளுக்கும் கான்வர்சேஷன், அதாவது வந்து உரையாடல் நிகழ்ந்தால் எப்படிப்பட்ட உரையாடல்களாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பாரு. உனக்கு அப்படி ஒரு கால் நிகழ்ந்தால் அவர்கள் இந்த உலகத்தை எப்படி செயல்படுத்துவது, செயல் ஊக்கப்படுத்துவது, தர்மத்தை எப்படி நிலையாட்டுவதுன்னு தான் அப்படின்னா என்ன அர்த்தம், சூரியனுடைய வேலை என்ன, சந்திரனுடைய வேலை என்ன, மற்ற கிரகங்களினுடைய வேலை என்னன்னு கேட்டா இந்த தர்ம பூமியை நிலைநிறுத்துவது. இதெல்லாம் சூக்ஷ்மங்கள், புராண சூக்ஷ்மங்கள்ல நிறைய இருக்கிறது. அதை நான் வந்து இங்கே வந்து அரைகுறையாகத்தான் சொல்ல முடியும், முழுசா சொல்ல முடியாது. அதனாலதான் எந்த கடவுளை அவர் விரும்புகிறாரோ பக்தன் அந்த கடவுளுடைய அந்த பக்தியை தொடர்கிறார், அந்த நியமத்தை தொடர்கிறார், அவரிடம் இருக்கக்கூடிய ஆசை அவரை அப்படி செய்ய வைக்கிறார். சரி, இதனால என்ன சார் நஷ்டம்,
இப்படி பண்ணினா லாபம் இருக்கா? ஒரே ஃபேமிலியில வந்து அப்பா வந்து சிவனை கும்பிடுறார், அம்மா வந்து விட்டுதான் அவருக்கு கறி, பையனுக்கு வந்து கோகுல கிருஷ்ணன் தான் ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ராதே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணாங்கிறார், சின்னவனும் ஹனுமன் தான் கடவுளுங்கிறார், இன்னொருத்து அந்த சின்ன பொண்ணும் சிவன் தான் கடவுளுங்கிறார். இவர்களுக்கு இடையில் யாருக்கும் சண்டை வர்றதில்லை. நீ எப்படி அப்படி சிவனை வந்து உன்னுடைய இஷ்டமூர்த்தியாக வைக்க போச்சு அப்படின்னு யாரும் கேட்க போறதில்லை. அதுதான் ஃப்ரீடம், நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ரீடம். எந்த கடவுளை கும்பிட்டாலும் அங்கு உங்களுடைய அந்த வருகையானது வரவேற்கப்படுகிறது. ஏன்னு கேட்டால் அத்தனையிலும் நான் இருக்கின்றேன். யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் பக்தர்கள்னு சொல்லிட்டாலே அவன் என்னுடையவன். அவன் எந்தெந்த வடிவத்தில் கும்பிட்டாலும் சரி, ஹயக்ரீவராக கும்பிட்டாலும் சரி, பாராகி அம்மனாக கும்பிட்டாலும் சரி, அல்லது வந்து சிம்ம வாகினியாக கும்பிட்டாலும் சரி, சாஸ்தாவாக கும்பிட்டாலும் சரி, ஐயனாராக கும்பிட்டாலும் சரி, பேச்சாயாக கும்பிட்டாலும் சரி, எப்படி கும்பிட்டாலும் சரி, சில பேர் யம தர்மனை கும்பிடுகிறார்கள், யம தர்மனை கும்பிட்டாலும் சரி, ஆனால் அவர்கள் எந்தெந்த வடிவத்தில் பக்தியை ஸ்ரத்தையுடன் இருந்து கொண்டு வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை என்கின்ற ஸ்ரத்தையை மதித்து அவர்களுக்கு வேண்டியதை அந்தந்த உருவங்களின் வடிவில் நான் அவர்களுக்கு அருள் பாலிக்கின்றேன்னு சொல்லிட்டார். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கிய ஸ்லோகம், இதை நோட் பண்ணி வைங்கோ. 7வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம் பதில் தருகிறது. அனைத்து உருவங்களிலும் இளங்குவது நானே அப்படின்னு நீங்க சொல்லாம சொல்லிட்ட. எந்த வடிவத்தை எடுத்து கும்பிட்டாலும் அவர்களுக்கு இந்த அருளானது, அதாவது இறைவனுடைய அருளானது கிடைக்கும்னு சொல்லிட்டார். இதுலயே தெரியலையா, இந்த நிலையை புரிந்து கொண்டவர்கள், அதாவது வந்து ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இந்த தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போனார். அங்க போனோடனே பெருமாள் தான் எனக்கு தெரியாதுங்கிறார். அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போனார், தட்சிணாமூர்த்தியாக இங்க இருக்கிறார் அப்படிங்கிறார். இது எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமா தெரியுது, இது ஏன் இப்படி எங்க மாத்தி மாத்தி சொல்லுறார் அப்படின்ட்டு. அது அநேக ரூப பக்தி, அத்தனை ரூபங்களிலும் இருப்பது இறைவன் ஒருவன், நீ என்ன கேட்கிறையோ அது கிடைக்கும், அதுதான் இறைவன். அந்த வடிவத்தை மனதில் இருத்தி அதை தியானித்து அதை குறித்து ஜபம் செய்து அந்த ஜபத்தை சமர்ப்பிக்கும் பொழுது நீ வேண்டியது கிடைக்கும். அதைத்தான் சொல்ற, அது எந்தெந்த வடிவமாக இருந்தாலும். அதனாலதான் மஞ்சள்ல பிள்ளையார் இருக்கலாம், அரச இலையை வந்து பிள்ளையாராக கும்பிடலாம், வேப்பிலைய வந்து அம்பாளாக கும்பிடலாம், வில்வ இலையை சிவனாக கும்பிடலாம், துளசியை விஷ்ணுவாகவும் லக்ஷ்மியாகவும் கும்பிடலாம், அருகம் புள்ளை பிள்ளையாராக கும்பிடலாம், வேல் அப்படிங்கிறத வந்து முருகனாகவே கும்பிடுறோம், ஆயுதத்தை வச்சே நம்ம கும்பிட்டுட்டோம். ஏனென்றால் எந்த உருவமும் வேதத்தில் கூறப்பட்ட அத்தனை வேதம்னு சொன்ன அதுல வந்து நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்கிறது. ஆக நம் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த தேவதைகளில் எந்த தேவதைகளை அவர் கும்பிட்டாலும் அவருக்கு நான் அருள் பாலிக்கின்றேன். சில பேர் வந்து ஒளியை கும்பிடுகிறார்கள், அருள் பாலிக்கின்றேன். சில பேர் பஞ்சபூதங்களை கும்பிடுகிறார்கள், அருள் பாலிக்கின்றேன். சில பேர் வந்து வெட்ட வெளி வெறுமனை வெட்ட வெளியை பராகாசம் அப்படின்னு சொல்லி அதை கும்பிடுகிறார்கள், அருள் பாலிக்கின்றேன். இதுலதான் தெய்வம் இல்லை, அதுதான் கான்செப்ட். அந்த புரிந்து கொள்ளுதல் வரவழிதம், அதுதான் விஷயம். ஏனென்றால் அந்த வடிவத்தை எவன் ஒருவன் வழிபடுகிறானோ அவன் அந்த வடிவத்திற்கு உயிர் கொடுக்கின்றான், அதுதான் கான்செப்ட். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை பத்தி தான் பேசுற. சதயா ஸ்ரத்தயா யுக்தஹ தஸ்யாராதன மீஹதே லபதே சதத காமான் கர்ம பலனை கொடுப்பவன் நானே அப்படின்னு சொல்லிட்ட. அவரவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றபடி சொன்ன இல்லையா, உயிர் கொடுப்பது வழிபடக்கூடியவர், அவருடைய நம்பிக்கை
அவர் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றாரோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி அவருக்கு அவர் வேண்டியது கிடைக்கிறது. அவர் வேண்டியது தஸ்ய ததகாமான் லபதே மயா ஏவ விஹிதான் காமான் ததஹ லபதே. என்னால் நிச்சயிக்கப்பட்ட பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அவ்வளவுதான், வேற என்ன வேண்டும்? நம்ம கேட்கிறது கிடைக்கும் சார். சரி சுவாமிகளே, கேட்கறது கிடைச்சா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிதானே, கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிதானே, எதற்கு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா, இந்த இரண்டு மூன்று ஸ்லோகங்களில் சொல்லப்பட்ட, அதாவது 20, 21, 22 இந்த மூன்று ஸ்லோகங்களிலும் ஒரு சூக்ஷ்மமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? கேட்டால் கிடைக்கும். பிரார்த்தனை பண்ணினால் அது எந்த உருவமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட பூஜையாக இருக்கட்டும், உன்னுடைய நம்பிக்கையை தான் அதற்கு ஆதாரம். அந்த நம்பிக்கையை வைத்து அங்கு சொல்லப்பட்டுள்ள அந்த நியதிகளை நியமங்களை கடைபிடித்து நீ வழிபட்டால் உனக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. எவைகள்? அந்த தெய்வத்திடம் நாம் வேண்டியது நமக்கு கிடைக்கிறது இல்லையா, நம்ம கேட்கிறோம் இல்லையா. நமக்கு வந்து இந்த கார் வேணும், பங்களா வேணும், வந்து எனக்கு பணம் வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும், செல்வாக்கு வேணும், என்எஸ்ல வந்து இடம் பிடிக்கணும், நாலு பேர் நல்லபடியாக சொல்லணும் என்னன்னு சொல்லி நம்ம சொல்லி கேட்கிறோம் இல்லையா. அவைகள் நிரந்தரமானவைகள் அல்லன்னு சொல்லி அப்போ உரைக்காது. அது கொஞ்சம் நாள் போக நாள் போக நாள் போக கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். நம்ம கேட்க கேட்க இறைவன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அது வந்து போயிட்டு இந்த உலக பொருள்கள் இடத்து நிலையான தன்மை என்பது இல்லை, ஆகவே இவைகள் நிலையாமையை நிலையாக கொண்டவைகள்னு தெரியும். அப்போ ஒரு மனசுல ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று புரிந்து கொள்ளுது, இவைகள் எல்லாம் இறுதியை கொண்டவைகள். அதுதான் அடுத்த ஸ்லோகம். அந்த வத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. இந்த பலன்கள் எல்லாம் அளவை கொண்டவைகள். அளவை கொண்டவைகள்னா என்ன அர்த்தம்? அளவுக்கு உட்பட்டவைகள். ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்திற்கு, இன்னொரு காலத்தில் இல்லாமல் போபவைகள். அதில் வந்து ருச்சி யாருக்கு இருக்கும்னு கேட்டால், அல்பமேதசாம் அரைகுறை ஞானத்தை கொண்டவர்களுக்கு, அஞ்ஞானத்தை அதிகமாக உடைத்தவர்களுக்கு தான் அதன் மீது ஒரு தீராத ஒரு பற்று இருக்கும். எந்த பொருளை பிடித்தாலும் நான் எதிர்பார்ப்பது கிடைப்பதில்லைன்னு சொல்லி புரியறதுக்கு கொஞ்சம் வேணும். அதுக்காக பொருளையே ரெண்டாலும் தூக்கி போடுறது இல்லை. இறைவனை பிடிச்சா பொருள்கள் எல்லாம் தன்னால வருதுன்னு அப்புறம் தெரிஞ்சு விடுவோமே. முன்னாடி தெரிஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? ஆனா அப்புறம் தான் தெரியும். ஆனால் அதுதான் உண்மை. அதனாலதான் தேவான் தேவயஜா யாந்தி மத்பக்தா யாந்தி மாவட்டம். பல்வேறு தேவர்களை மக்கள் வழிபடுகிறார்கள், தவறில்லை. ஆனால் என்னை வழிபடுபவர்களும் இருக்கிறார்கள், அவர்களே என்னுடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படிப்பட்டான் அப்படிங்கிறத அந்த இறைவன் அனைத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவன் சொல்லிய அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதையும் இங்கேயே சொல்லியிருக்கார். அவ்யக்தம் வியக்திமா பண்ணம் மன்யந்தே மாம புத்தய பரம் பாவமஜானந்த மமாவியம் அனுத்தமம் அப்படின்னு சொல்றார். அவ்யயம் வியக்திம் ஆபன்னம் மாம அவ்யயம் வியக்திம் ஆபன்னம் அபுத்தயா மன்யதே. இந்த புத்தியற்றவர்கள், கொஞ்சம் கூட அறிவு கிடையாது, மூளையற்றவர்கள் என்னை மனிதனாக பிறந்திருக்கின்றேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் அவ்யயமானவன் அப்படின்னு சொல்லி நான்காவது அத்தியாயத்துல சொன்ன அந்த விஷயத்தை இங்க வந்து நிச்சயம் பண்றார். நான்காவது அத்தியாயத்துல என்ன சொன்னார்? ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா தியக்த்வா தேகம் புனர் ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுன. என்னுடைய பிறப்பினுடைய ரகசியத்தையும் அதனுடைய சூக்ஷ்மங்களையும் உணர்ந்தவர்கள், அதாவது பிறவாத இருக்கக்கூடிய என்னை பிறந்தவனாக நான் தோற்றிக்கொள்ளும் பொழுது அதனுடைய சூக்ஷ்மங்களை புரிந்து கொள்ளுபவர்கள் அவர்களுடைய கர்ம பலனிலிருந்து விடுதலை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி, அதை புரிந்து கொள்ளாதவர்கள் என்னுடைய மேலான இந்த நிலையை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி
அவதாரம் என்பது எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். இதை நாம் அடுத்த வகுப்பில் மேலும் ஆழமாக புரிந்து கொள்வோம் என்று சொல்லி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளால் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளால் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரண ஆரோக்கியமும் பரிபூர்ண நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரி ஓம் ஸ்ரீ குரு நமஹ. ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.